அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் சில்கில் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நியூ மாடலில் அல்டிமேட்டான ப்ரைஸ்லையும் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல்சேலாக வெறும் ஒரு 10 பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வெறும் 750 ரூபா. வெறும் 750 ரூபாய்க்கு ஒரு 10 சாரீஸ் எடுக்கும்போது இந்த கலெக்ஷன்ஸில் தர்றேன். ஸோ இப்போ வந்து நார்மல் வியூவாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவாக அப்டேட் பண்ணும்போதும் ஓப்பன் பிக்சர் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இந்த டைம் நார்மலாக தான், இந்த வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால டைமிங் நமக்கு பத்தாது. ஸோ இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்லிட்டேன். ரீட்டைல் ப்ரைஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 850. 750க்கு ஹோல்சேலாக 10 சாரீஸ் எடுக்கும்போது எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து நீங்கள் 1, 2 இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு 850 இந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கலாம். சாரி வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. செம சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியும் கூட, எந்த டேமேஜும் இருக்காது. நீங்கள் என்ன ப்ரைஸ் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் தாராளமாக செல் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தர ஆஃபர் தான், சொல்லப்போனால் உண்மையிலே இது வந்து ஆஃபர் தான், ரியல் ப்ரைஸ் கிடையாது. ரியல் ப்ரைஸாக நான் விற்கணும் அப்படின்னா 1050க்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக 1050க்கு தான் செல் பண்ணுவேன். அதாவது ஆன்லைனே நம்ம ஒரு எப்போதுமே வந்து ஒரு ப்ரைஸ் கம்மியாக தானே தருவோம். ஸோ அந்த மாதிரி விற்கும்போது 1050க்கு தான் இது நான் தருவேன். அப்படி இருந்த டைம் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் ஹோல்சேலாக வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ சீப்பான ப்ரைஸ், வெறும் 750. 10 சாரீஸ் எடுக்கும்போது ரீட்டெயிலாக 1, 2 எடுக்கும்போது கண்டிப்பாக 750 தான். ப்ரைஸில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. தொடர்ந்து சொல்ல வேண்டியதாக இருக்குங்க, ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நான் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணுறேன். அதனால் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள். எத்தனை சாரின்னாலும் ஹோல்டு பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸு, உள்ள மடிப்பு வரும், இது உருவி வந்துருச்சு. ஸோ அதனால் இப்படி வச்சுருக்கேன். மற்றபடி வந்து இதுதான் வந்து உங்களுக்கு முகப்பு பகுதி, ஓகேங்களா? பாருங்கள் சாரீ சூப்பராக இருக்கும். ஓப்பன் வியூலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். பட் வந்து நமக்கு டைம் இல்லை, அதனால் இந்த வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், நீங்கள் பொறுமையாக பார்த்து எடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோவை நல்ல குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து இதில் என்ன டிசைன் கொடுத்துருக்குன்றதை உங்களால் கிளியராக பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே வந்து 1080p அந்த குவாலிட்டியில் வச்சு பாருங்கள், இல்லைனா 720 இந்த ரேஞ்சில் வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து சாரியோட கலரை அக்யூரேட்டாக பார்க்க முடியும், டிசைன் என்ன இருக்குன்றதை கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தான் 3வது செட்டே வர்றோம், இன்னும் இருக்குங்க, ஒரு 9 செட்டு இருக்குது. இது பாருங்களேன், இது சூப்பராக இருக்கும் மாடல், லீவ் டிசைன். ப்ரைஸ்லாம் பார்த்துக்கோங்க, இவ்வளோ அதிகமாக ப்ரைஸ் வர வேண்டியது, ஆனால் நான் உங்களுக்கு இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகப்பு டிசைன் தெரியுதா, ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இதை பாருங்கள், கலர் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். சேம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் அனுப்பி வைப்பேன். கலர் சேஞ்ச் என்றைக்குமே ஆகாது, அது நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும். நான் சொன்னால் சொன்ன மாதிரி கரெக்டாக அனுப்புவேன், அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கலர் மாறிடும், இல்லை இப்படி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்களோ இதில் என்ன தெரியுதோ அது அப்படியே வரும். பாருங்களா சூப்பராக இருக்கிறது, நல்ல டார்க் க்ரீன், இது பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து முகப்பு பகுதி, ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து ஸ்டோன்லாம் இருக்குங்க, ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும். நல்லா ஒர்த்தான சாரிங்க. நான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தரேன் அப்படின்றதுக்காக இது வந்து சரியில்லாததுன்னு நினச்சிடாதீங்க. ரொம்பவே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் இது, ரெண்டுமே ஒன்று தான். இதை பாருங்களா, நல்ல ஒரு கிளிப்பச்சை கலரு, பேரட் க்ரீன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஓப்பன் வியூலாம் காமிச்சா இதெல்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் நமக்கு டைம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இந்த காம்பினேஷன் எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க கிடச்சிது, க்ரீன் கலர் வித் அந்த வயலட் கலரில் மிக்சரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்டர் எல்லாம் முகப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட் கலரில், சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர், ப்ளவுஸும் கூட உங்களுக்கு வயலட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு, இது ஒன்றே ஒன்று தான் இருந்தது, முந்திக்கோங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த ஒயிட் கலர்,
இது வந்து எப்படி சொல்கிறது, பியூர் ஒயிட்டாக எனக்கு பாடல், அதாவது முகப்புலேருந்து எல்லாமே எனக்கு ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு சாரி இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது முகப்பும் வந்து உங்களுக்கு ஒயிட்டு தான், அதாவது நல்ல சாண்டில் மாதிரி இருக்கும், லைட் சாண்டில் மாதிரி. சாரியோட இந்த பல்லு சைட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட்டு தான், சரியான காம்பினேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது பாருங்கள், ப்ளவுஸ் ஏரியா நினைக்கிறேன். இது வந்து முகப்பு, இந்த இருக்குது ப்ளவுஸ் ஏரியா, இதில் ஒன்றே ஒன்று தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இது நான் உங்களுக்கு காமிச்சுப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு இருங்க, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல இந்த மாடல் மாதிரியே இது, இது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. டிசைன் பாருங்கள், எதுலேயுமே வந்து உருவம் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து உருவம் இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க, எதுலேயுமே உருவம் இல்லை. உருவம் இருந்துச்சு அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இதுலேயுமே உருவம் கிடையாது, இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டோனு, ப்ரைஸ் என்னவோ ஒரு 50 ரூபா கம்மியாகும். ஆமாம், இப்போ வந்து ஸ்டோன் இல்லாதது உங்களுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாகும். ஆனால் எல்லா சாரியும் வராது, ஒரு சில சாரி மட்டும். ஓகேங்களா பாருங்கள். ஆனால் இது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு 800 ரூபா ரேஞ்சில் வரும், மிஸ் பண்ணாதீங்க. நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஓகே, இன்னும் நிறைய இருக்குது, பொறுமையாக பாருங்கள். அப்புறம் இந்த டிசைன் பாருங்கள், இது நல்லா இருக்குல்ல. இது பாருங்கள், இது வந்து முகப்பேரியா. ஓகேங்களா, இதெல்லாமே முகப்பு. இது வந்து சாரியோட பலூவிலேருந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த பிங்க் கலர், இதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் ஓப்பன் வீடியோவே போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து முகப்பு. ஓகேங்களா, இது வந்து சாரி பல்லூலேருந்து சாரி ஃபுல் கலர் வந்து இந்த மாதிரி வந்துடும், இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கலர் தான் கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதானு தெரியல, இதுவும் வயலட் கலர் தான். ஓகேங்களா, நல்லா இருக்கும். இது டிசைனும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடியது, ஒன்று ரெண்டு ஏதோ மிஸ் ஆகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்களேன், சாரியுடைய முகப்பு பகுதியெலாம் பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் ஆர்ச் மாதிரி இருக்குது, இது என்ன டிசைன் எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் நல்லா இருக்கும், நிறைய இருக்குன்னும். இது பாருங்கள், நல்லா நேவி ராயல் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ராயல் ப்ளூ மாதிரி தெரியுது, நேவி ப்ளூ தான் இது, கொஞ்சம் ராயல் ப்ளூ மாதிரியும் இருக்குது. நேவி ப்ளூனால் இந்த மாதிரி வரும், ராயல் ப்ளூ, இது ராயல் ப்ளூ தான். இது வந்து உங்களுக்கு முகப்பு பகுதி. ஸோ முக இதெல்லாம் பாருங்கள், இதுலேயுமே உருவம் கிடையாது. ஸோ நல்லா இருக்குல்ல, நான் உங்களுக்கு மெதுவாக தான் காமிச்சிக்கிட்டுருக்கேன், டக்கு டக்குன்னு எடுத்து போடலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் டிசைனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் மெதுவாக தான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். அது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகப்பு, உள்ளே வந்து ப்ளவுஸ் வந்துடும், அது தனியாக ஃப்ளோட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இந்த இருக்கலாம், இது வந்து ப்ளவுஸுக்கு வந்துடும், இது வந்து சாரியுடைய டிசைன். அப்புறம் இது, இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது தான், கிட்டத்தட்ட நானே வந்து இதே கலரில் ஒரு 10 சாரிக்கு மேலே செல் பண்ணிட்டேன். இது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஃபேண்டா கலரு. ஓகேங்களா, வித் அந்த நல்லா ஒரு நேவி சாரி ஸ்கை ப்ளூ கலரில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கான்ட்ராஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல டிசைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே பாருங்கள், பிங்க் கலர் வித் எல்லோ காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகப்பில் வந்துடும், டிசைன் பார்த்துக்கோங்க, தெரியுது உங்களுக்கு. ஆக்சுவலாக நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு தெரியலைங்க, லைட்டுக்கு ஒரு ரெண்டு லைட்டு தான் எரியுது, அதுக்கு எப்படி. ஆனால் வந்து கலர் அக்யூரேட்டாக இருக்குது, உங்களுக்கு கலர்லாம் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஸோ அதை நான் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு வேலை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நேரம் எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குமே, அதான் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருக்கலாம், பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும் பண்ணியிருந்தால். ஆனால் இப்போ எந்த பேட் கமெண்ட்டும் இருக்காது, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். நீங்களும் ஒன்ஸ் பை பண்ணி பாருங்கள், நியூ கஸ்டமர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் பை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிசைன் பாருங்கள், நல்ல கலர். ஓகே, இன்னும் ஒரு 2 செட்டு இருக்குது, பொறுமையாக பார்த்துருங்க. அப்புறம் இதையும் பாருங்கள், 1099 ரூபான்னு போட்டிருக்காங்க, ஆனால் இந்த ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரா வரும், ரீபில் ஓட்டியிருக்காங்களா,
இல்லை. ஓகே, இது வந்து உங்களுக்கு 50 ரூபா லெஸ் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா ரேஞ்ச் தான் வரும். வெறும் 800 ரூபா தாங்க ரீட்டைலுக்கு சொல்கிறேன், வெறும் 800 ரூபா. நீங்கள் வந்து மற்ற கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 800 ரூபா ரேஞ்சுக்கெலாம் உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு தெரியல. அதுவும் ஹோல்சேல் 750 ரூபாலாம் வந்து தர்றாங்களான்றது எனக்கு தெரியல. இது நல்லா இருக்கலாம். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த மாடலில். அப்புறம் ஒயிட் கலர் பாருங்கள், டிசைன் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து ஏதோ நல்லாயிருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக முகப்பும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இது வந்து முகப்பு. நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் எல்லா சரியும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு, ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு முகப்பு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருக்கும், அதே மாதிரி மடிக்கிறதுக்கு செம்ம கஷ்டமாகவும் இருக்கும். அதனால தான் நான் ஓப்பன் பண்ணலை, இல்லைன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே, இன்னும் ஒரு செட்டு தான் இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஆக்சுவலாக இது ரொம்ப சிரமங்க, ஏன்னா ஒரு சில ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் மாதிரி போயிடும் சாரியே வீணாக போயிடும். ஆனால் இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் அந்த ப்ளூ கலர் கிடச்சிருக்கு அப்படின்றது. இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நமக்கு, ஏன்னா வந்து ஏகப்பட்ட கலர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் ஆயிரும் இந்த சைடு ஃபுல்லாக. ஆனால் இதுக்கு அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு 50 ரூபா கம்மியாகும், விட்டுறாதீங்க. 50 ரூபா கம்மியாக தான் வருது, 800 ரூபா தான் வருது. அப்புறம் இதை பாருங்கள், இது நியூ டிசைன் வித் உங்களுக்கு நேவி ப்ளூ காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு பகுதி செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. என்ன கலர் பார்க்குறீங்களோ அது அப்படியே வரும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சந்தேகப்படுவாங்க, இவ்வளோ நல்லா இருக்குது நேரில் அது மாதிரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி நம்மக்கிட்ட வராதுங்க, என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே வரும். நல்லா இருக்கா? ஓகே, ஃபைனல் இதுதான். இது ஸ்டார்டிங்லேருந்தே அப்டேட் பண்ணுறோம், ஏன் அப்படின்னா இது ரெகுலராக போயிடுதுங்க, இது கொஞ்சம் ரெகுலராகவே போகுது. இந்த மாடல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்குது. அந்த சாஃப்ட்னஸும் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு முகப்பு பார்த்தீங்களா. அப்புறம் இந்த காம்பினேஷன் ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க கிடச்சிது, கொஞ்சம் லைட் ப்ளூ மாதிரி கொடுத்து லெமன் எல்லோவில் உங்களுக்கு முகப்பு கொடுத்துருக்காங்க. சரியான காம்பினேஷனுங்க இது, இது ரொம்ப ரேராக தான் வருது. நான் இவ்வளோ பார்த்துட்டேன், ஆனால் இந்த மாடல் நான் பார்க்கவே இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து அவ்வளோதான், எல்லா சரியும் நான் காமிச்சிட்டேன், பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ரெகுலராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் லெஸ் பண்ணியும் தருவேன், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.